ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ளேம் லீப்ரா பேப்ளேட்டில் ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணால் இந்த பேப்ளேட் எந்த அளவுக்கு சுற்றுது, உண்மையில் அதுக்கு இது ஒர்த்து தானா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இட்ஸ் எ காம்போ மேன். இன்னொரு பேப்ளேட்டில் இருக்க ஒரு பார்ட் எடுத்து நம்ம ஒரு பேப்ளேட்டில் ஃபிட் பண்ணுறது வந்து காம்போ பேப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேட் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடி ட்ரிப். ஸோ காய்ஸ், நம்ம பேப்ளேடு அதாவது நம்ம ஃப்ளேம் லீப்ரா வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபிட் பண்ண போகிற பார்ட் எந்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டம் ஓரியனோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு. ஸோ இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக இருக்க ஃபேண்டம் ஓரியனில் இருக்க அந்த டிப்பு கிடையாது. ஐ மீன் அந்த டிப்பு தான், பட் இது வந்து டகரோட்டமி பிராண்ட் கிடையாது, இது வந்து ஃபேக் பிராண்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பின்னிங்லாம் கிடைக்காது. எனிவேஸ் நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டு உண்மையிலே இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு இதுக்கு வந்து சூட் ஆகுமா, அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கழட்டி மட்டி பிரித்து மேஞ்சிடலாமா, நம்மளோட அந்த ஸ்பேனர் எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நமக்கு தேவை இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு நமக்கு தேவையில்லை, இதை நம்ம அப்படியே மாற்றிட்டு ஃபேண்டம் ஓரியனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப்பை ஃபிட் பண்ணுவோம். ஓகே, ஐயோ ஸோ காய்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் பேப்ளேட் உண்மையிலேயும் சூப்பராகவும் இருக்குது, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு போட்டோடனே வேறு மாதிரி பேப்ளேடாக உருமாறிடுச்சு. லீப்ரா வித்து ஃபேண்டம் ஒரையன் டிப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து பேட்டில் பண்ணி பார்க்கணும், இதை எப்படி சுற்றுது அப்படிங்கிறக்காண்டி. ஸோ உண்மையிலே இதை எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பேட்டில் போட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஸ்டேடியத்தை தூக்கிடுமா, லெட்ஸ் டேக் ஸ்டேடியம் காய்ஸ். பாக்ஸ் தேவையில்லை, இது எப்படி சுற்றுது அப்படிங்கிற நீங்களே பாருங்கள். 3, 2, 1. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே சுற்றுது. சூப்பர் ஆசம். அந்த கீழே அடியிலாம் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கேவும். அண்ட் இதை வந்து வாவ் செமங்க அல்டிமேட். ஸோ ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3, 2, 1. பக்காவே சுற்றுது. கீழே அடியிலாம் பார்த்தீங்களா அந்த டிப்பு சுற்றுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பர்ஃபெக்டாக. பட் இதை வந்து ஸ்டாப் பண்ணாலும் சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்டாப் பண்ணி பார்ப்போமா. ஸ்டாப் பண்ண முடியல, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? கீழே இருக்க ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்கும், பட்டு எனக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுன்னு தெரில. சுத்தம் வரவும் மாட்டேன்ருச்சு. பட் உண்மையிலே இந்த ஃபேண்டம் ஓரியனோட டிப்பு இந்த லீப்ராவுக்கு நல்லாவே சூட் ஆகுது மித்த பேப்ளேட விட. எனக்கு வந்து ஈவனான சர்ஃபஸ் பேலன்ஸ் டைப் பேப்ளேட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சூட் ஆகும். ஸோ பங்கமாக தான் இருக்குது. இதை வச்சு இப்போ பேட்டில் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டில் பண்ணுவோமா, யாரை தூக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு பங்கமான பேப்ளேட்ஸை தூக்குவோம் நம்ம டயபிளான மிஸ்ஸஸ். அண்ட் நம்மளோட பாருங்கள், this is my collections diablone misses and yara thukla vera 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 hediscar bugs vera edachum tempo danga and tempo minji vera endha bibliode illa diablone misses kuda ulla potalam namak thava illa tempo dhan irukale na vechirukale romba strong ana biblites so paapom 3, 2, 1 let it rip wow ஜம்ப் ஆகுதுங்க. ஆ தெரி, பட் அடி வாங்கிடுச்சு, அந்த அளவுக்கு சூப்பர்லாம் கிடையாது. இப்போ ஹேடிஸ் கர்பஸ் கூட போடலாம். 3, 2, 1 நிற்கு. நெத்தி அடி, சொல்லி அடி. ஆ தெரி, வந்த சொருகே வெளில போயிட்டானே. 3, 2, 1 மொரட்டடி அவ்வளோ இருக்கு. பறந்தாங்கிட்டு ஜம்ப் ஆகி போயிடுச்சுங்க பேப்ளேடு, பட் இருந்தாலுமே நல்லா இருக்குது இந்த டிப்பு. ஸோ காய்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப் போட்டது பட் இந்த பேப்ளேடுக்கு சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இந்த பேப்ளேட் இல்லை, உடஞ்சிருச்சு, ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப் போட்டு இந்த பேப்ளேடை வச்சு வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏதாவது ஃபன்னியாக
ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோவாக அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் லீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு சிம்பிளாக இந்த ஒரு இதை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் மட்டும் எதுக்கு பார்க்கணும், நீங்களும் சேர்ந்து பார்க்கலாமே அப்படிங்கிறனால தான் வீடியோவை பண்ணிட்டேன். ஸோ சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டே. டாட்டா.